வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐக்கான் அமைச்சு கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் லைக் போட்டு விட்டுருங்க, அன்பரை ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. தினசரி ராசிபலன் பார்க்க போகிறோம். இன்று நல்ல நாள், 1/10/2020, அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை, சார்வரிவரிடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, பௌர்ணமி. கரூர் தான் தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் துளசி விருத்தாவனம், திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மைசூர் மண்டபம் எழுந்து அருளல், சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் மைசூர் மண்டபம் எழுத்தருளல், சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்கக்கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். வியாழக்கிழமை நல்ல நேரம், காலை 10:45 முதல் 11:45 வரை. வியாழக்கிழமை ராகு காலம், 1:30 முதல் 3 மணி வரை. வியாழக்கிழமை சந்திராஷ்டமியாக இருக்குன்னா பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி கட்டங்களை பார்ப்போமா. இன்னைக்கு மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னிராசியிலே சூரியன், துலாத்திலே புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனி சுரபானம் மற்றும் வியாழ பகவான். ராசிபலம் பார்க்கலாமா. ஆண்பான மேஷ ராசினிகளே, காரிய தாமதம் வருவது போல் தோன்றினாலும் ஜெயித்து காட்டுவீர்கள். காரிய வெற்றி கண்டிப்பாக கைகூடும். போக்குவரத்தில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். வண்டி வாகன யோகம் கிடைக்க காத்திருக்கிறது. பயன்களால் பயன் கிடைக்க காத்திருக்கிறது. வாக்குவாதம் யாரும் செய்ய வேண்டாம், அடுத்த பிரச்சனை தலையிட வேண்டாம். வளமான சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும். வாக்கினால் யூனிசில முன்னேற்றம் காணலாம். வரவணைப்புகள் கூடும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க காத்திருக்கிறார்கள். ஆண்பான ரிஷபராசினிகளை கழிப்பான் என்றே சொல்ல வேண்டும். சந்தோஷம் கூடுதலாக கிடைக்க காத்திருக்கிறது. மகிழ்ச்சி கலை தத்தளிப்பீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். திடீர் பணவரவு உங்களை திக்குமுக்க ஆட வைக்கும். சொல்லப்போனால் திடீர் பணவரமானது கைகளையும் பைகளையும் நிரப்ப காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் வெளிமாநில வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். தங்கம் விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, நட்பு பலப்படும், சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. நட்பு வலைவிரியும். இருந்தாலும் புதிய நட்பில் கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், கையெழுத்து போட்டுவிட வேண்டாம். சின்ன திரையுள்ள திரை கலைஞர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பொதுவாக விவசாயி பெருமக்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகம் ராசினிகளே, மனதிலே பயம் ஏற்படலாம், ஒருவித அச்சம் ஏற்படலாம், ஒருவித நெருடல் ஏற்படலாம். இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். வரவமைப்புகள் சீராகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். யாருக்கும் அச்சப்பட வேண்டாம், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வாக்கில் உறுதியாக செயல்படலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாக்கினால் இன்னும் செய்வோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம், சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். வரவமைப்புகள் கூடுதலாக வர காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். தடைகளை எல்லாம் சிறப்பாக மாற்றி தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். சுபாரி முயற்சிகளை கைகூடும். சுப செலவுகள் கூட காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆண்பான கன்னிராசினிகளே, உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு சளி தொந்தரவு சைனஸ் தொந்தரவு ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனங்களிலே கூடுதல் கவனம் தேவை. பரவணைப்புகள் சீராகும். ஒரு சிலருக்கு புதிய வண்டி புதிய வாகனம் புதிய மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமைய காத்திருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். தாய் தந்தை விலையிலே மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆண்பான துராராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கொடுக்கல் வாங்கல் கொடுத்த கவனம் தேவை. யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம். பணம் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் எண்ணிக்கையில் சரிபார்த்துக் கொள்ளவும். வங்கி வகையிலே ஏடிஎம் வகையிலே மிகுந்த விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுக சிந்தனைகள் ஏற்படும், சுகஹாரி முயற்சிகள் கைகூடும். வெளியூர் தகவல்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். வண்டிவான வாய்ப்பும் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் உதவியாக இருப்பார்கள். மனம் ஆன்மீகத்திலே நாட்டம் கூடும். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பொதுவாக சொல்லப்போனால்
ஆன்மீக பணியிலே அற்புதமான ஈடுபட்டு திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அன்பான தனுசுராசினிகளே, திறமைகள் பளிச்சிடும், முன்னேற்றம் கூடும். இருந்தாலும் முன்கோபத்தை தவிர்த்து விடவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். பொறுமை மிக மிக முக்கியம். நிதானம் பிரதானம் என்று சொல்வார்கள். கவனத்தோடு செயல்படுங்கள். வார்த்தையில் கவனம் தேவை, பேச்சிலே கவனம் தேவை, செயலிலும் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வரவேண்டிய பாக்கில் உசூலாகும், நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்கள் தொழிலை மட்டும் சிறப்பாக செய்யுங்கள். அடுத்தவர் பிரச்சனையில் மூக்கை நுழைக்க வேண்டாம். அன்பான மகர ராசினிகளே, கவலைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், இனிமைகள் சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலக பிரச்சனைகள் சுமமான தீர்வுக்கு வரும். பயணங்களால் பயன் கிடைக்கும். உற்றார் பெற்றார் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதர வழிகளிலே மனச்சுமைகள் மாற காத்திருக்கிறது, கவலைகள் மாற காத்திருக்கிறது, சஞ்சலங்கள் மாற காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகம் ஆகும். அன்பான கும்பராசினிகளே, வெற்றி மீது சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். போக்குவரத்திலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். தங்கம் விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். வருமானப்பொருட்கள் சீராகும். பொதுவாக இரும்பு எஃகு துறையினர் வர்ண வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் ஆர்வம் கூடும். அரசியலே இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். தொண்டர்கள் மத்தியிலே கலகலப்பு கூட காத்திருக்கிறது, சலசலப்பு குறைய காத்திருக்கிறது. தங்க விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனம் ராசிகளே, எதிர்ப்புகள் குறையும், ஏமாற்றம் குறையும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். வருமானப்பு கட்சிராமையை காத்திருக்கிறது. உற்பத்தி பொருட்களின் தரத்தை கூட்ட பாருங்கள். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சிறப்பான எதிர்பார்ப்புகள் இருக்கும், கிராக்கி இருக்கும், டிமாண்ட் பண்ணி செய்யலாம், முன்பணம் கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஆக எந்த வழியில் பார்த்தாலும் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். பெண்கள் வழியிலே கவனத்தோடு பேசவும், கவனத்தோடு பழகவும். குறிப்பாக ஒரு சிலருக்கு பெண்களால் மகத்தான உதவிகளை கிடைக்கலாம், சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருந்தாலும் பெற்றோர் பேச்சுக்களுக்கும் ஆசிரிய பெருமக்கள் பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். சகமானுடன் அன்போடு பழகவும், பாசத்தோடு பழகவும். பிரச்சனையை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். வீண் வம்பு உலகம் தலையிட வேண்டாம். சிறப்பான முறையிலே கவனிப்போடு இருந்தால் வாய்ப்புகளை பெறலாம். கார் வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பானர்களில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அடுப்பை ஒட்டி கழுவும் தொட்டி வைக்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.